எய்ம் அசிஸ்ட் ஆனில் வைக்கணுமா ஆஃபில் வைக்கணுமா நிறைய பேர் மனசாக இருக்க சந்தேகத்து தான் நான் எய் அசிஸ்டோட லாஜிக்கை சொல்லிடுறேன் இதுக்கப்புறம் எய்ம் அசிஸ்ட்டை ஆஃப் பண்ணணுமா ஆன் பண்ணோமா நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ப்ரோ நான் ஒர்க் போயிட்டு வரேன் நான் காலேஜ் போயிட்டு வரேன் நான் ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீக்காக தான் கேம் விளையாடுறேன் எனக்கு எதுவுமே இல்லை ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஹேவ் ஃபன் அண்ட் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ கேம் ப்ளே அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எய்ம் அசிஸ்ட்டாக ஆமில் ஆனில் வச்சு விளையாடுங்க தெர் இஸ் நோ நீட் டு டேன் எய்ம் அசிஸ்ட் ஆஃப் அதே ப்ரோ நான் ஸ்கிரிம்ஸ் பிளேயர் நான் ஸ்கிரிம்ஸ் விளையாடுவேன் நான் டிடிஎம் ரூம் மச்சஸ் மட்டும் தான் விளையாடுவேன் நான் எல்லாருக்கிட்டுமே ஒன் சண்டை எடுத்து அடிப்பேன் நான் ஃபுல் என்டையர்லி நான் ரூம் விளாச்சிலே வாடுற பர்சன் அப்படின்னா நீங்கள் எய்ம் அசிஸ்ட்டை ஆஃப் பண்ணி விளையாடுங்க நான் ஏன் இப்போ நான் எய்ம் அசிஸ்ட்டை கஸ்டம் ரூம் மேட்ச் பிளேயருக்கு ஆஃப் பண்ண சொல்கிறேன் அதோட லாஜிக்கை சொல்கிறேன் புரிஞ்சுக்கோங்க நீங்கள் அட்வான்ஸ் ரூம் கார்டை தவிர்த்து வேறு எந்த ரூம் கார்டு இந்த ஆர்பியில் கிடைக்கிற ஃப்ரீயாக ரூம் கார்டை யூஸ் பண்ணி ரூம் க்ரியேட் பண்ணிங்கன்னா உங்களோடய எய்ம் அசிஸ்ட் வில் டிஃபால்ட்லி பி டேர்ன்ட் ஆஃப் பை த ரூம் கார்டு அதை நான் ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க பார்த்தீங்களா இந்த அட்வான்ஸ் ரூம் கார்டு இந்த எனி எந்த ரூம் கார்டு மேலேயும் அட்வான்ஸ் ரூம் கார்டு அப்படின்ற எந்த ரூம் கார்டு மேலேயும் அந்த நேம் இல்லைனா அதில் டீஃபால்ட்டா ஏஎம் அசிஸ்ட் ஆஃப் ஆகியிருக்கும் பிகாஸ் லைக் தட்ஸ் ஆஃப் த ரூம் கார்டு ஒர்க்ஸ் ஆனால் இதே நீங்கள் இந்த அட்வான்ஸ் ரூம் கார்டு வாங்கினீங்கன்னா இந்த அட்வான்ஸ் ரூம் கார்டில் உங்களால் ஏஎம் அசிஸ்ட் ஆன் பண்ணவும் முடியும் ஆஃப் பண்ணவும் முடியும் இந்த அட்வான்ஸ் கார்டில் நிறைய கண்ட்ரோல்ஸ் இருக்கும் நீங்கள் இருப்பீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் லூட்டை கண்ட்ரோல் பண்ணலாம் எந்த கண்டு வேணும் எந்த கண்டு வேணாண்டதற்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அதே மாதிரி ஏஎம் அசிஸ்ட் கண்ட்ரோல் பண்ணலாம் ஆனால் ஒரு நார்மல் ரூம் கார்டில் பார்த்தீங்கன்னா வில் பி நோ சட்ச் தி

மறக்காம எய்ம் அசிஸ்ட்டு யூ ஃபர்கெட் த கேம் அஸ் எய்ம் அசிஸ்ட் எய் அசிஸ்ட்டை ஆஃப் பண்ணிட்டு விளையாடுங்க அப்படி நீ இல்லையான கிளாசிக் சில் பிளேயர் அப்படின்னா எம் அசிஸ்ட்டு ஆன் பண்ணிட்டு விளையாடுங்க இதுதான் எய்ம் அசிஸ்ட் விளையாட்டுருக்க லாஜிக் இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்க நீங்கள் எய்ம் அசிஸ்ட்டை ஆஃப் பண்ணுமா ஆன் பண்ணுமானு அண்ட் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க நீங்கள் எய்ம் அசிஸ்ட் ஆன் பண்ணி விளையாடுறீங்களா ஆஃப் பண்ணி விளாட்றீங்களான்னு